ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2025. ஸோ இப்போது ஆல்மோஸ்ட் நமக்கு வந்திருக்கிற அப்டேட்ஸ் எல்லாத்தையும் வச்சு எந்தெந்த டீம் யார் யாரை ரீட்டைன்மெண்ட் இருக்குது, ஹை சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மும்பை இந்தியன்ஸ். ஸோ எம்ஐயை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்துட்டு எங்களோட பிரைமரி ஃபோர் பிளேயர்ஸை தான் வந்து ரீட்டைன் பண்ணிவிட்டு ரெண்டு ஆர்டிஎம் கார்டோட ஆக்ஷனுக்குள்ளே வர்றோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த இடத்துல திலக்குவர்மா எல்லாருமே ரிட்டன்ஷன் லிஸ்ட்டுக்குள்ளே இருப்பாங்கன்னு பேசிகிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் வந்துட்டு யாரையுமே அந்த இடத்துல அவங்க ரிட்டன்ஷன் லிஸ்ட்டில் வைக்கலை. இஷான் கிஷானை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது இப்போ அஃபீஷியலான விஷயம். அவங்களுடைய பிரைமரி பிளேயர்ஸான ரோஹித் சர்மா, அதிக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், பும்ரா இவங்க மட்டும்தான் நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் டீமோட பிரைமரி ரிட்டன்ஷனுக்குள்ளே இருக்க போகிறாங்க. மீதி யாராக இருந்தாலும் அவங்க வந்துட்டு ஆர்டிஎம் அண்ட் மீண்டும் பிட் பண்ணி தான் எடுக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்குது. அதில் ஒரு ஆர்டிஎம் வந்து பார்த்திங்கன்னா அன்கேப்டு பிளேயருக்கு போகும். ஸோ அதனால் வந்துட்டு அந்த இடத்துல அது ஆகாஷ் முத்துவாலா இல்லை வந்து யார் அப்படிங்கிறத பேஸ்ட் ஆன் அமௌண்ட் அப்படிங்கிறத வச்சு தான் அந்த ஆர்டிஎம் பண்ணுவாங்க. ஸோ மீதி இருக்கிறவங்களெல்லாம் நம்ம பிட் பண்ணி தான் எடுக்கணும். இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய எல்எஸ்ஜி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு அன்கேப்டு பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஸோ டோட்டலாகவே வந்துட்டு எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வியர்டான ஸ்ட்ராட்டஜியாக தான் போயிட்டுருக்கு. ஸோ ஒரு குட்டி பஞ்சாப் கிங்ஸ் மாதிரி வந்து மாறிட்டுருக்காங்க. ஏன்னா எப்போவுமே மெகா ஆக்ஷன் இந்த மாதிரியான டைமில் வந்துட்டு ஸோ அவங்க பஞ்சாப் தான் இந்த மாதிரி லூசுத்தனமான ஏதாவது ஸ்ட்ராட்டஜி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் இங்கே எல்எஸ்ஜி பண்ணியிருக்கிறது டோட்டலாக புரியவே இல்லை. இது வந்து அவங்களோட பர்ஸை சேவ் பண்ணுறதுக்கான விஷயம் அப்படிங்கிறது நமக்கு தெல்ல தெளிவாக விளங்கினாலும் ஸோ நிக்கோலஸ் போரானை மட்டும்தான் நாங்கள் வந்து ரீட்டைன் பண்ணுறோம். மீதி வந்து ரெண்டு அன்கேப்டு பிளேயர் லைக் மோசின் கான், ஆயுஷ் பாத்வனியை உள்ளே ரீட்டைன் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது அவங்களுடைய பிளானாக இருக்குது. ஸோ அது எதனால அப்படின்னா இப்போ வந்துட்டு 18 கோடிக்கு வந்து பார்த்திங்கன்னா நிக்கோலஸ் பூரான், அன்கேப்டு பிளேயர் ரெண்டு பேரும் 4 கோடி அப்படின்னு பட்டால் 26 கோடி தான் அவங்க செலவு பண்ணுறாங்க. மீதி வந்து அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா 94 கோடி ரூபா அமௌண்ட் இருக்கும் ஆக்ஷனில். அதை வச்சு அவங்க வந்து பிளேயர்ஸை வந்து நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் பிளேயர்ஸை வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஓகே. பட் ஆனால் அவங்ககிட்ட அதையும் விட தரமான பிளேயர்ஸாக இருக்காங்க. கேஎல் ராகுலெலாம் திருப்பி எடுக்க முடியுமா? ஸ்டாய்னிஸ், ரவி பிஷ்னா இருக்கிறாரு. ஸோ இதை எப்படி வந்துட்டு அவங்க டேக்கிள் பண்ணுவாங்கன்னு சுத்தமாகவே புரியல. மாயங்க் யாதவும் அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஸோ டோட்டலாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா 6 பிளேயர். ஸோ அவங்கக்கிட்ட 3 ஆர்டிஎம் கார்டு இருக்குது. ஸோ அதுதான் ஒரே ஒரு ஹோப் அவங்களுடைய ஃபார்மர் பிளேயர்ஸ் எடுக்கிறதுக்கு. பட் அது எந்த அளவுக்கு அமௌண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 3 ரிட்டன்ஷன் ப்ளஸ் 3 ஆர்டிஎம் கார்டோட ராஜஸ்தான் ராயல்ஸும் இந்த ஆக்ஷனுக்குள்ளே 3 ரிட்டன்ஷன்ஸ் மட்டும்தான் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா ரியான் பாராக், சஞ்சு சாம்சன், எஸ்ஏ ஜெய்ஷ்வால் இவங்க 3 பேர் தான். மீதி எல்லாருமே ரிலீஸ், ஜாஸ் பட்லர்ட்ட இருந்தும் ராஜஸ்தான் ராயல்ஸ் மூவ் ஆகிட்டாங்க. ஜாஸ் பட்லரை பொறுத்த வரைக்கும் அவரும் ஆக்ஷனில் தான் இருக்க போகிறாரு. ஸோ அவரை ஆர்டிஎம் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ அவங்களோட பிரைமரி ஆர்டிஎம்மில் டென்போல்ட், சஹல், அதுக்கப்புறம் வந்து பட்லர் இவங்கிற மாதிரி வேரியர்ஸ்லாம் இருப்பாங்க. எந்த லெவலில் வந்துட்டு அவங்களும் அந்த இடத்துக்குள்ளே வந்துட்டு அமௌண்ட் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே வருவாங்கங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ வந்து 18, 14, 11 அப்படிங்கிறது தான் அமௌண்ட் ப்ராக்கெட்டு. ஸோ அந்த 3 பிளேயரும் அதுக்குள்ளேயே வந்துட்டு அதுக்கு கம்மியாக தான் வரணும். ஸோ ஒரு 15, 8, 6 அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்குள்ளே வந்தால் தான் அவங்க ஆர்டிஎம் யூஸ் பண்ணி அந்த ஒரு பர்ஸை வந்து பில் பண்ணதுக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு நம்ம வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியும். இல்லை அப்படின்னா அவங்களும் கண்டிப்பாக வந்துட்டு பெரிய தொகைக்கு போனாங்கன்னா ஆர்டிஎம் அப்படிங்கிறது அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குமா அப்படிங்கிற விஷயத்தையும் யோசிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்முடைய டெல்லி கேபிட்டல்ஸ். டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் குல்தீப் யாதவ், ரிஷப் பண்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு அக்ஷர் பட்டேல். ஸோ இதுதான் வந்துட்டு இப்போ வரைக்கும் லைக் டு லைக் ரிட்டன்ஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் ஆனாலும் வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் ரிலீஸ் ஆகிறங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. பட் இதில் வந்து எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படிங்கிறது தெரில. ஏன்னா வந்து ரிஷப் பண்ட் ரிலீஸ் ஆகிறாரு அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாலும் ஸோ ரிஷப் பண்ட் ரிலீஸ் ஆனார் அப்படின்னா இந்த இடத்துல டெல்லி வந்து யாரை ரீட்டைன் பண்ணுறாங்கிற ரிப்போர்ட் எதுவுமே வரல. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வந்துட்டு என்ன தான் இஷ்யூஸ் போனாலும் கடைசியில் பேசி அந்த இடத்துல வந்து ரிஷப் பண்ணிட்ட டெல்லியில் ஸ்டே பண்ணி வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்டையும் 3 ஆர்டிஎம் கார்டு, அதில் 1 அன்கேப்டு பிளேயருக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் அந்த இடத்துல இருக்குது. ஸோ அபிஷேக் போரலை வந்துட்டு கண்டிப்பாக அவங்க வந்து நல்லா யூஸ் பண்ணுவாங்க. ஜேக் ஃப்ராசர் மெக்காவுக்கு கண்டிப்பாக அவங்க வந்து உள்ளுக்குள்ளே ரீட்டைனே பண்ணலாம். ஏன்னா அவர் வந்து வெளியே போனாலும் அந்த அளவுக்கு வந்துட்டு போவார் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்குது. பட் ஆனால் டெல்லி எந்த ஓவர்சீஸ் பிளேயரையும் ரீட்டைன் பண்ணாமல் டோட்டலாக 3-3 இந்தியன் பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் போயிருக்கிறாங்க. ஸோ அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான் தெரியுது. பட் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பஞ்சாப் கிங்ஸ். பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷதீப் சிங், அசுதோஷ் சர்மா, சஷாங்க் சிங் ரெண்டு அன்கேப்டு பிளேயர், ஒரே ஒரு கேப்டு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட டென்ஷன் இருக்குது. நம்ம எல்லாருமே யோசிச்சிருப்போம் சாம் கரண்ட் இருக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்துட்டு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிறைய பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ ஈஸியாக வந்து அவங்களெல்லாம் ரீட்டைன் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி ஜிதேஷ் சர்மா, அதுக்கப்புறம் சாம் கரன்லாம் பஞ்சாபோட கேப்டன் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தவங்க. பட் இப்போ யாருக்குமே அந்த இடத்துல வந்துட்டு இடம் இல்லை. ஸோ டோட்டலாக எல்லாத்தையுமே ஆப்ஷனில் போய் எடுத்து ஒரு புது டீமை தான் செட் பண்ணணும். ஸோ லைக் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்கக்கிட்டையும் வந்து நம்மக்கிட்ட 3 ஆர்டிஎம் கார்டு இருக்குது. அதே நேரம் வந்துட்டு 2 அன்கேப்டு பிளேயருங்கிறதுனால 94 கோடி அப்படிங்கிற அமௌண்ட் இவங்கக்கிட்டையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக் டு நெக்கில் வந்துட்டு
லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பஞ்சாபுக்கும் அந்த இடத்துல வந்து அட்வான்டேஜ் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப்க்கு ஸோ கண்டிப்பாக எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓவர்சீஸ் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் வந்து பெரிய லெவலில் பண்ண மாட்டாங்கிறதாலும் ஜிதேஷ் சர்மாவை பண்ணலாங்கிற மாதிரி விஷயம் இருக்குது. பட் ஜிதேஷ் சர்மாவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு 11 கோடி அப்படிங்கிற சேலரி கொடுக்குற அளவுக்கு ஒர்த்தான பிளேயரானு யோசிச்சிருக்காங்க. சேம் அடுத்தது வந்து ஆர்சிபி. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் விராட், சிராஜ் அண்ட் ஃபாஃப் இதுதான் வந்துட்டு அவங்களுடைய ரிட்டன்ஷன்ஸாக இருக்க போது ரொம்பவே வந்து ஷாக்கிங்காக தான் இந்த ஒரு ரிட்டன்ஷனை பார்க்கும்போது இருந்தது. ஏன்னா அவங்கக்கிட்ட மேக்ஸ்வெல்லை வந்து ரீட்டைன் பண்ணல அப்படிங்கிறது ஓகே அக்செப்டட். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வில்ஜாக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளேயர் அங்கே இருந்தார். மேக்ஸ்வெல்லை ஏன் ரீட்டைன் பண்ண மாட்டாங்க அப்படின்னா மேக்ஸ்வெலோட பர்த்டே கூட எந்த ஒரு போஸ்ட்டுமே விஷ் பண்ணி அவங்க போட கிடையாது. ஸோ அதுவே ஒரு மிகப்பெரிய ஹிண்ட்டாக தான் நான் பார்த்துட்ருக்கேன். பட் வில்ஜாக்ஸ் நல்ல ஒரு தரமான பிளேயர், அவரை கண்டிப்பாக வந்துட்டு நம்ம உள்ளே வச்சிருக்கலாம். ஸோ அவரையும் வந்து ரீட்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் ஸ்குவாடில். பட் அவரை வந்து ரிலீஸ் பண்ணி விடுறாங்க அப்படிங்கிறது டோட்டலி வந்துட்டு இது எந்தளவுக்கு வந்து ஒர்த்தாக இருக்கும் அப்படிங்கிறது தெரில. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ வில்ஜாக்ஸை வந்துட்டு அவங்க 3 ஆர்டிஎம் கார்டோட போகிறதுனால ஒரு அன்கேப்டு பிளேயரோட சேர்த்து 2 ஆர்டிஎம் கார்டு இருக்குது. ஸோ அவர் இன்னும் 18 கோடி 14 கோடிக்கெலாம் போக மாட்டார் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தில் கூட அவங்க வந்து ரீட்டைன் பண்ணாமல் விட்டுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. பட் பார்க்கணும், அவர் அந்தளவுக்கு போயிட்டாருன்னா அது கொஞ்சம் விஷயம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து எஸ்ஆர்ஹெச், பேட் கமின்ஸ், அபிஷேக் சர்மா, ஹென்ரிச் கிளாசான், 3-3 ரிட்டன்ஷன். ஸோ இதில் வந்து ஹென்ரிச் கிளாசான வந்து பிரைமரி ரிட்டன்ஷனுக்குள்ளே 23 கோடிக்கு பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் நியூஸ் வந்துட்டு இருந்தது. பட் அதுவும் வந்துட்டு தேவையில்லாத மாதிரி தான் எனக்கு தெரியுது. எதுக்கு வந்து 23 கோடி அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு, ஏன்னா அங்கே பிசிசி சொல்லியிருக்கிற ஃபஸ்ட் ரிட்டன்ஷன் பிரைஸே 18 கோடி தான், கண்டிப்பாக வந்து அதை கொடுத்து ரிட்டைன் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஸோ இது எதுக்காக வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடக்குது அப்படின்னு தெரியல. ஸோ எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும் ஸோ அதை கண்டிப்பாக மறுபரிசீலனை பண்ணி அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ கண்டிப்பாக ஹென்ரிச் கிளாஸும் ஒத்தான பிளேயர் தான். பட் 23 கோடி அப்படிங்கிற மாதிரி போகும்போது சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தாகணும். ஸோ அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னா பேட் கமின்ஸ், அபிஷேக் சர்மா இவங்க எல்லாருமே நல்ல பிளேயர்ஸு. அண்ட் இப்போ டிராவிஸ் ஹெட் உள்ளே வந்து ரிட்டன்ஷனுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கிறாரு. ஸோ ஆர்டிஎம் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக டிராவிஸ் ஹெட் வருவார் அப்படிங்கிற சொல்லப்படுது. அதே நேரம் நிதிஷ்குமார் ரெட்டி இவரையுமே அந்த ஆர்டிஎம் அப்படிங்கிற அந்த ஒரு பிளான்குள்ளே வச்சிருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் கண்டிப்பாக மீண்டும் நம்ம எஸ்ஆர்ஹெச்சில் பார்த்துக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து இவங்க டாப் 5 இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேகேஆர் பொறுத்த வரைக்கும் ஸோ இவங்களை பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர், ஆண்ட்ரே ரசல், நரேன் அப்படின்னு சொல்லி தான் இருக்குது. ஆர்டிஎம்மில் வருண் சக்கரவர்த்தி கண்டிப்பாக உள்ள இருப்பார். ரிங்கு சிங்கையும் ஆர்டிஎம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக ரிங்கு சிங்குக்கு ஒரு அட்வான்டேஜ். காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சேலரி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு 55 லாக்ஸ் தான் வாங்கிட்டு இருக்கிறாரு. இந்த தடவை ரிங்கு சிங் அப்படிங்கும்போது இப்போ நல்ல ஃபார்மில் இருக்கிறார். ரீசெண்டாக T20 சீரீஸில் கூட 50s அப்படிங்கிறதில் அடித்து செம ஃபார்மில் இருந்தார். ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 8 கோடி அப்படிங்கிற லெவலுக்கு அது வந்து பிட்டிங் இருக்கும். ஸோ அப்போது ஆர்டிஎம் பண்ணும்போது ஸோ கண்டிப்பாக அவருக்கும் நல்ல ஒரு சேலரி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அவர் என்ன தான் எனக்கு அந்த சேலரியே போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் அவர் டிசர்விங் பிளேயர் ஃபார் வந்து பார்த்தீங்கன்னா ஹை சேலரி. ஸோ அது மட்டும் இல்லாமல் வருண் சக்கரவர்த்தி, ஸோ அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஎம்குள்ளே இருப்பார். அன்கேப்டில் வந்து ஹர்ஷித் ராணாவை வந்து ஆர்டிஎம் பண்ணிடுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த ஆர்டிஎம்மும் இது தான். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு லைக்லியில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்க போது. கேகேஆர்எஸ் நம்ம ஸ்ட்ராங்காகவே சொல்லலாம், ஏன்னா அவங்க தான் வந்து அவங்களுடைய பிரைமரி பிளேயர்ஸாக ஸோ இவ்வளோ நாள் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய குஜராத் டைட்டன்ஸ். குஜராத் டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் பெரிய லெவலில் வந்து எந்த ஒரு அப்டேட்டையுமே கொடுக்காமல் லீக் அப்டேட்டும் கொடுக்காமல் இருக்கிற ஒரு டீம் அப்படின்னா அது குஜராத் டைட்டன்ஸ் தான். ஒர்க் பண்ணியிருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு கூட தெரியல. ஸோ அவங்களோட ரிட்டன்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளே சொல்லணும்னா சுப்மன் கில், சாய் சுதர்ஷன், ஷமி அண்ட் ரஷித் கான் இவங்க தான் பிரைமரியில் இருப்பாங்க. இதுக்கப்புறம் தான் வந்துட்டு மற்ற பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆர்டிஎம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போகணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்மளுடைய ரஷித் கானை வந்துட்டு நிறைய பேர் ரெகுலராகவே வந்துட்டு என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. லைக் நீங்கள் வந்து எவ்வளோ வந்துட்டு சேலரி, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ரிலீஸஸ்க்கு ஏதாவது பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம். ஏன்னா ரஷித் கானை பொறுத்த வரைக்கும் ஸோ அவர் வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு குவாலிட்டியான பிளேயரு, பேட்டிங்லேயும் நமக்கு சப்போர்ட் பண்ணி தருவார், அதே நேரம் வந்து பவுலிங்கில் சமமாசான ஒரு பவுலராக வந்துட்டு உள்ளுக்குள்ளே இருப்பார். ஸோ இப்போது இவங்க வந்து 4 ரிட்டன்ஷன் அப்படிங்கிறத வந்து பண்ணும்போது இவங்களுக்கு 2 ஆர்டிஎம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் அந்த இடத்துல அன்கேப்டு பிளேயர் சாய் சுதர்ஷன் இருக்கிறதுனால ஸோ பெரிய லெவலில் அவங்க அன்கேப்டு பிளேயருக்கும் அந்த இடத்துல ஆர்டிஎம் யூஸ் பண்ண தேவையில்ல, எல்லாமே கேப்டு பிளேயர்ஸை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மில்லரை பேக் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். திவத்தியா ஒரு பிளேயராக கண்டிப்பாக இருப்பார். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கெய்க்வாத், ரவீந்திர ஜடேஜா, பதிரனா, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த இடத்துல டோனி இருப்பார் அன்கேப்டு பிளேயராக. ஸோ இதுதான் அவங்களுடைய ரிட்டன்ஷன். இதில் ஒரு மிகப்பெரிய சுச்சுவேஷனில் இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னா இதுவரைக்கும் ஓவர்சீஸ் பவுலர் அப்படிங்கிற அந்த ஒரு கண்டிஷனில் யாரையுமே வந்துட்டு மெகா ஆக்ஷனில் ரீட்டைன் பண்ணதில்லை நம்மளுடைய சிஎஸ்கே. அதனால் 11வே ரிலீஸ் பண்ணிட்டு ஆர்டிஎம் பண்ணலாங்கிற மாதிரியும் ஒரு சுச்சுவேஷன் மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து வந்து பேசப்பட்டிருக்கு. பட் ஃபேன்ஸ் இதுக்கு சமக்கடுப்பாயிட்டாங்க, ஏன்னா 11 வந்துட்டு அந்தளவுக்கு குவாலிட்டியான பவுலரு. ஸோ அப்போ நீங்கள் ஆர்டிஎம் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ நீங்கள் பண்ணுவீங்க அப்படிங்கிற விஷயம், ஏன்னா சிஎஸ்கேவெலாம் நம்ப முடியாது. ஃபாஃபு சின்னத்தலையெல்லாம் கூட எடுக்க முடியாது டீம் அது. ஸோ அதனால் வந்துட்டு இதையும் கொஞ்சம் யோசிச்சு
வச்சு தான் பார்க்கணும். ஸோ அந்த ஒரு உங்களுடைய ஹிஸ்ட்ரின்னு வச்சுட்டு இந்த மாதிரி ரிஸ்க்கான முடிவு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லப்படுது. பதினா சப்போஸ் ஆக்சிஜனுக்கு வந்தால் ஸோ பதினா ஆர்டிஎம் பண்ண முடியுமா நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் வளர புதிய விடையை மீட் பண்ணுற அனுபவம் விடைபெறுவது. கிரிக்கெட் கிங்ஸ் தமிழ் அட்மென், உங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, டேக் கேர், பை பாய்.